நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டுமல்லி செடியில் வரக்கூடிய இந்த மூன்று மிக முக்கியமான பூச்சிகள் வந்து மல்லிச்செடியில் அதிக அளவில் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸு, இது வந்து வால்பேன்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைட்ஸு, இது வந்து செம்பேன்னு சொல்லுவாங்க. மூணாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்வா, இது வந்து புழுன்னு சொல்லுவாங்க. த்ரிப்ஸு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக இருக்கும், கோல்டன் த்ரிப்ஸ் இருக்கும், பிளாக் த்ரிப்ஸ் இருக்கும். மைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ மைட்ஸ் இருக்கும், ரெட் மைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்வா வந்து புழு வந்து போல்வம் இருக்கும், கேட்டர்பில்லர் இருக்கும். இது வந்து குண்டுமல்லி செடியில் வந்து இது மூன்றுமே வந்து இருக்கும். குண்டுமல்லி செடியில் வந்து வால்பேன் வந்தாலே வந்து செடி வந்து டெவலப்பே ஆகாது, ஃப்ளவர்லாம் வந்து ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பேன் வந்துச்சுன்னா அதேமாரி தான், சேம் இலையெல்லாம் வந்து அடியில் வந்து செம்பேனாக இருக்கும், செடியெல்லாம் வந்து டெவலப் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். செடியெல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கவே இருக்காது, வாடி போன மாதிரி இருக்கும். புழு வந்து மல்லிச்செடியில் முட்டுகளை வந்து அழுகின மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது வந்து எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜெண்டா கம்பெனியில் வரக்கூடிய சிமோடிஸ். இந்த மருந்து வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1.2 ml பயன்படுத்தினா போதும். எவ்வளோ பேக்கிங்கில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 80 ml, 120 ml, 240 ml இந்த பேக்கிங்லாம் வந்து கிடைக்கும். இதனுடைய டெக்னிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.2% டிசி ஐசோசைக்ளோசெரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10% டிசி ஐக்ளோசைக்ளோசெரம். இது வந்து மிக்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து என்ன காம்பினேஷனை கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மோனோகோட்டாபாஸ் வந்து 2.5 ml லிட்டருக்கு கொடுத்தீங்கன்னா மருந்து வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து காய்கறி பயிர்கள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் சிமோடிஸ் மருந்து. அதுவே நீங்கள் குண்டுமல்லி செடிக்கு யூஸ் பண்ணுறதுனால வால்பேனு, புழு, அதுக்கப்புறம் செம்பேன், இது மூன்றுமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு.